நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. அது புடுங்க ஐயா, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நாளைக்கு நிஜமதுதான் உலகில் இல்லை என்னை யார் வெள்ளுவார் என்னை யார் வெள்ளு. மாமா இவங்கிட்ட நான் பழகிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிருவான் மாமா, அவ்வளவு மரியாதை. யாரா என்ன கூப்பிட்டுவேன்? இவன் தான்டா. எவனா இருந்தா நினைக்கிறானா படத்துக்கு போய் கூப்பிடுறான்? என்ன ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? பேசக்கூடாது, போல இந்த சிக்கனை சாப்பிடறான். சாப்பிடறான். ஏய் சாப்பிடு சிக்கனடா இது. ஏழு மணிக்கு அப்படி கடவுளே இன்னைக்கும் நல்லபடிதான் இருக்கணும்ப்பா. நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிருந்த நான் பேச்சு மகளை கிவி குடிக்கிறான். அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா. வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. பயணம் செஞ்சா எமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, பிரேக் பிடிக்காத தண்ணீராரி, இவையெல்லாம் வந்து போது யோகம் உண்டாகும். ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்.